கடந்த மே மாதம் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கு எவ்வித முன்னேற்றங்களுமின்றி நகர்ந்து சென்ற நிலையில் இன்றைய தினம் வழக்கில் முக்கிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய வழக்கு விசாரணையின் போது வித்யா கொலை தொடர்பில் கண்கண்ட சாட்சியுள்ளதாக அரசு தரப்பு சாட்சியான குமார் ரட்னம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த விசாரணையின் போது இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்படவுள்ளதோடு வித்யா கொலை தொடர்பில் நீடிக்கும் மர்மத்திற்கான விடை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வித்யா தரப்பில் சட்டத்தரணிகளான சிந்தக அமரசிங்க, மணிவண்ணன் மற்றும் அரசு தரப்பு சட்டத்தரணியான குமார் ரட்னம் ஆகியோர் மன்றில் பிரசன்னமாகியிருந்தனர். அத்துடன் சந்தேக நபர்கள் சார்பிலும் இன்று சட்டத்தரணியொருவர் ஆஜராகியிருந்ததோடு சந்தேக நபர்களின் உறவினர்களும் மன்றில் பிரசன்னமாகியிருந்ததாக எமது நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். வித்யா கொலையுண்ட இடத்தில் காணப்பட்ட தடயங்கள் சில விசமிகளால் திட்டமிட்ட முறையில் அளிக்கப்பட்டுள்ளதாக கடந்த விசாரணையின் போது நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து நீதவான் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் விளக்கம் கோரிய போது அடுத்த தவணை விசாரணையின் போது அதுகுறித்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக குறிப்பிட்டனர். வித்யா கொலை தொடர்பில் வலுவான சாட்சியங்கள் இல்லாமல் இருந்த நிலையில் சில சட்டத்தரணிகளும் வழக்கிலிருந்து விலகிக் கொண்ட நிலையில் இதற்கு வலுவான சாட்சிகள் உள்ளதாக அரசாங்க தரப்பு சட்டத்தரணியே தெரிவித்துள்ளமையானது வித்யா கொலை தொடர்பான நீதியான நேர்மையான விசாரணைக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகின்றது. ஹலோ.